எங்கள் ஊர் பக்கம் அண்ணம்பூர் பக்கம்தான் எங்களுக்கெல்லாம் திட்டக்கூடிய விருதாஜலம். அங்கெல்லாம் இந்த ராத்திரி ஐயனா ஒரு கூத்து நடக்கும். சாயந்தரம் வந்து உட்காந்தாங்கன்னா 80s எண்பதெல்லாம் ரெண்டு சினிமா படம் போடுவாங்க. அதை பார்த்துட்டு விடிய விடிய அங்கேயே அந்த பாயில் தூங்கிட்டு விடிஞ்ச பொழுது தான் வீட்டுக்கு போவோம். அண்ணனுக்கும் பெரியார் திடல், இப்போ ஆசிரியர் பேசினார் மாணமிகு ஆசிரியர், பகுத்தறிவு பகலவன் சுயமரியாதை சுடரளி தந்தை பெரியாரோடு நிழலாக இருந்தவர் பேசினார். ஆரியம் என்பது பிரிவினை, திராவிடம் என்பது சேர்ப்பது அப்படி என்றார். நான் ஆசிரியருக்கு விளக்கம் சொல்லுகிறேன், ஒரு தன்னிலை விளக்கம். ஆரியமும் இல்லை, திராவிடமும் இல்லை, நான் ஒரு அன்பு கருதி நட்பு கருதி ராமானுஜருடைய பக்தராக வந்திருக்கிறேன். நட்பு அன்பு கருணை மனிதநேயம், அண்ணன் பாணியில் சொன்னன்னா மாந்தநேய உணர்வு. அந்த முத்தமிழ் மன்றத்திலே பேசிய பொழுது பேசிய வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த அங்கனூர் தங்கத்திற்கும் எனக்கும் உள்ள பந்தம் பூர்வ ஜென்ம பந்தம். சரி, விடுதலை சிறுத்தை, இந்த ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். விடுதலை சிறுத்தைக்கு என்ன அஜெண்டான்னு நான் யோசித்தேன். ஏன்னா ஒரு 30 வருஷமாக அரசியல் பத்திரிக்கையில் பேட்டி எடுத்திருக்கேன், எழுதியிருக்கேன், பல தலைவர்களோடு நெருங்கி பழகியிருக்கேன், பலருடைய மரியாதைகளை என் தாய் அருளால் தாய் தந்தை அருளாலும் இறை அருளாலும் பெற்றிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைக்கு என்ன அஜெண்டா? விடுதலை ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். எம்எல்ஏவை சட்டசபைக்கு அனுப்புறது, பார்லிமெண்ட்டுக்கு எம்பியை அனுப்புறது, உள்ளாட்சியில் பிரதிநிதிகளை அனுப்புறது. அண்ணம்பாணியில் சொல்லணும்னா அரசியல் அதிகாரத்தை வென்றால்தான் சமுதாயம் நம்மை திரும்பி பார்க்கின்றார். தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்லிட்டு ஏன் அரசியலுக்கு வந்தார் அவர்? எங்கேயாவது நான் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு திருமண வாழ்க்கை 60 வயசு ஆகும் போது அடுத்த எங்கள் இதில் சொல்லுவாங்க சஷ்டியத்தை பூர்த்தி அப்படின்ட்டு. அவர் சந்தோஷமாக இருக்கலாம். விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரே அஜெண்டா என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித விடுதலைக்காக போராடுகிற ஒரு தன்மான தலைவன் திருமா. நான் இதே மேடையில் சொன்னேன், நீங்கள் எல்லாம் பேசுகிறேங்க வரங்க, நான் சொன்னேன் என் வாக்கு பலிச்சுது உங்களுக்கு. நீங்கள் என்ன பேசினாலும் விழுப்புரம் சிதம்பரம் தருவாங்க, ரெண்டு சீட்டு ஜெயிப்பங்க. போன தடவை பேசினாச்சு நம்ம சகோதரர் திருமா, இவர் நம்ம ரவிக்குமார் வந்து உதயசூரன் சின்னத்தில் நின்னார், இவர் சொந்த சின்னத்தில் நின்னாருன்ட்டு. இப்போ கூட இந்த 2021 இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் நான் அங்கே தான் நான் நண்பர் என்னுடைய ஆறு உயர் நண்பர் விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த அந்த மைய புள்ளியாக இருக்கிற அந்த உங்களுடைய லட்சக்கணக்கான இளைஞர்களையெல்லாம் கட்டி போடுகிற அந்த ஆற்றல் பட்டிருக்கிற மின்காந்த சக்தியாக இருக்கிற அண்ணன் திருமா வந்து என்ன சொன்னார்? ஒரு பொழுதும் நான் என் கட்சி என் சின்னத்தில் நிற்கிறேன், 6-4 ஆகலாம், 4-2 ஆகலாம், 0 கூட ஆகலாம், ஆனால் நான் எப்பயும் ஹீரோவாக இருப்பேன். என்னால் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. சில விஷயங்களை காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாது. எல்லா விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா அப்புறம் ஒரு இண்டிவிஜுவலிட்டி என்ன இருக்குது? ஒரு கூட்டணி வைக்கிறோம். இன்றைய முதலமைச்சரனுடைய மிக நெருங்கிய நண்பர், அவரை பல எத்தனையோ பேட்டிகளை எடுத்திருக்கிறேன். ஆனால் ஒரு ஐடியாலஜின்னு வரும்போது ஒரு மக்கள் நலனுக்காக போராடுகிறார், சுயமரியாதைக்காக போராடுகிறார், அந்த இனத்தின் விடுதலைக்காக போராடுகிறார், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்காக போராடுகிறார். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி என்னென்னா தன்னை விட்டு விட்டு தனித்துவத்தை விட்டு விட்டு என்னை இழந்து விட்டு நான் எப்படி வாழ முடியும்? அது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே தான் அவர் ஜெயிக்கிறார். அந்த போர்க்குணம் அவர் நிலைமையில் வேறு யார் இருந்தாலும் சரி, ஒரு காம்ப்ரமைஸ், அந்த காலத்தின் தேவை கருதி இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா போகணும். அவருக்கு கொடுக்கப்பட்ட சீட்டில் இன்னும் வெளிப்படையாக பச்சையாக நான் சொல்கிறேன், உதயசூரியன் சின்னத்தில் நின்றுருந்தார்னா ஒருவேளை வன்னியரசும் மற்றவர்களும் அந்த சீட்டில் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அதை பார்க்கலை. தனி மனித விடுதலை, அந்த தன்மானம், அந்த தனித்தன்மையை விடக்கூடாதவர். அப்போ தான் நான் இந்த மீட்டிங்கில் பேசினேன், திருமாவை யாராலும் விலைக்கு வாங்க முடியாதுன்னு. இதே மீட்டிங்கில் பேசினேன் நான். அவர் நம்ம மணிகண்டன் வராரு, நான் வரேன் இங்கே சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் எதையும் காதலை வாங்கலை, சனாதனம் பிஜேபி ஆரியர் அந்த வந்தாங்க போனாங்க அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அது பாட்டுக்கு ஒரு பக்கத்தில் தமிழ்நாட்டில் நடக்கட்டும். நம்ம வந்து நான் வரும்போதே எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்தோம், வைகுண்ட ஏகாதசினா விரதம் இருப்பாங்க, சிவராத்திரினா கண்முழிப்பாங்க, தேவார திருவாசனம் திவ்ய பிரபம் வந்து பாடுவாங்க, இது விடுதலை கிருத்தறி ஃபங்க்ஷனுக்கு போனால் இது சிவராத்திரி. இ
நான் மற்ற ஃபங்க்ஷனுக்கு போனால் 10 மணிக்கு வந்துடுவேன் சொல்லுவோம். வீட்டில் ஏதாவது சாப்பாடு பண்ணி வைக்கணுமா இல்லை வெளிலேயே சாப்பிட்டு வந்துடுறாங்களே. ஏன்னா நம்ம ஊர் என்ன திருடம் உடனே ராத்திரி 8 மணிக்கு போய் 3 மணிக்கு போய் பெல் அடிக்கிறதுக்கு. நான் இங்கே வரும்போது மட்டும் சொல்லிட்டு வந்துடுவேன். நான் எப்போ வரேன்னு எனக்கு தெரியாது, நான் எங்கே வரேன்னு தெரியாதுன்னா இந்த அன்புக்கு நான் கட்டுப்பட்டுருக்கேன். ஒரு ஒரு தொண்டனின் நெஞ்சத்திலும் நான் இருக்கேன். காரணம் அவருடைய அன்பு, அவர் மீது அவர் என் மீது வைத்திருக்கிற பாசம், நட்பு. சார் திருப்பி திருப்பி நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காதங்க. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி தான், மணிகண்டன் சொன்ன மாதிரி தான், அவர் ஓப்பனாக சொல்கிறார் பாருங்கள். அந்த கத்துக்கு நான் அம்மா ஆளுன்றார் அவர். எப்போ இப்போ இந்த ஆட்சியில் சொல்கிறார் நம்ம அம்மா ஆளுன்னு. விஆர்எஸ் வாங்கிட்டார், அதனால் தெம்பாக பேசுகிறாரு. ஆனால் என்னால் பொதுக்குள்ளே கைமாற முடியாதுன்ட்டார். நான் ஒரே கொடி ஒரே கொடுக்க ஒரே தலைவன்ற திருமா மாதிரியே இருக்கார் அவர் நண்பரும். அவருடைய நண்பர்களும் நீங்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவரவர்கள் எண்ணத்தில். நான் என் எண்ணத்தில் இருக்கேன், என் சித்தாந்தம், என் நம்பிக்கை. என் நம்பிக்கையை அவர் ஒரு நாளும் க்வெஸ்சன் பண்ணதில்லை. ஆனால் இதில் எங்கே நாங்கள் நம்ம எல்லோரும் வரோம், மணிகண்டனோ நானோ கருப்பழனியப்பனோ மற்றவர்களோ எங்கே வரோன்னா, ஒரு மையப்புள்ளி நாட்டு நலன். ராமானுஜர் 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன சொன்னார்னா, இனத்தில் எவனும் கீழ்மகன் இல்லை, குணத்தில் தான் கீழ்மகனாக இருக்கக்கூடாதுன்னு. கேஸ்ட்டை பில்டப் பண்ணாதங்க, கேரக்டரை பில்டப் பண்ணுங்கிறார். உங்கள் கேரக்டரை பில்டப் பண்ணுறார் அவர். நீங்கள் எங்கேயோ கிராமத்தில் சீவாத தலை, செருப்பு இல்லாத கால்கள், குழி விழுந்த கண்ணங்கள், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டான் அடிமை இல்லை. நான் திருப்பியும் பச்சையாக சொல்கிறேன், அண்ணன் திருமா ஆன்மீகத்திற்கு எதிரி அல்ல, அடிமைத்தனத்துக்கு எதிரி. அடிமைத்தனத்துக்கு எதிரி அவர். எல்லாரையும் நேசிப்பார் அவர். என்ற கிருபானந்த வாரியார் கேசட்டை நான் ஒரு நாள் கொண்டு கொடுத்தேன், என்ன பிச்சு எடுக்கிறார் அவர், என்ன நாலெட்ஜாக பேசுகிறாருன்னு அவர். சித்தாந்தம் வேறு. பெரியார் தடலாம் நான் உண்மையை பேசணும். பெரியார் சொல்கிறார், உன்னுடைய சுய சிந்தனையோடு பேசுங்கிறார். தொண்டு செய்த பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தூழும், மன குகையில் திருத்த எழும்னா, சிறுத்த எழுந்திருக்கிறது இங்கே இத்தனை பேர் எழுந்திருக்கிறார்கள். மானம் அறிவும் மனிதனுக்கு அழகன் எழுதி வச்சுருக்காங்க. அது வேற. இங்கே ஆண்டாள் பிரியர் தேசினி வந்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்புலம் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தாந்தத்தை நம்புகிறாங்க. இவரால் சாதிக்க முடிஞ்சது இந்த மேடை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், உண்மையை சொல்லுகிறேன், மற்ற பல தலைவர்களால் கூட இந்த மேடையை சேர்க்க முடியாது. காரணம், மணிக்காக சேர்ந்த மேடை இல்லை, இது மனதோடு சம்பந்தப்பட்ட மேடை. இது ரொம்ப அபூர்வம் தமிழ்நாட்டில். 2021ல் ரொம்ப கஷ்டம். தன்னை அதாவது தான் ஒருவன் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும்னு நினைக்கல அவர். இன்றைக்கி யுகபாரதி கவிதை தான் சொன்னார், உங்கள் ஒவ்வொருத்தரையும் அனுப்பணும்னு ஆசைப்படுறார் அவர். ஒரு எம்எல்ஏ ஆறுது, ஒரு சட்டமன்றம், பல காலம் இல்லை. நான் 80 பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில், திருநாவலூர், உளுந்தூர்பேட்டை எல்லாம். இன்றைக்கி பல கோடி வைக்கணும், முதல் வைக்கணும். இன்றைக்கெல்லாம் பழைய மாதிரி கிடையாது. ஒரு அம்பாசிடரில் முள்ளை கட்டுன்னு அந்த காலத்தில் வருவாங்க, இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லாத்துக்கும் கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம். தொழிற்சாலைக்கு ஒரு 10 கோடி போடுற மாதிரி ஒரு எம்எல்ஏக்குனா ஒரு 10 கோடி 5 கோடி போடணும், எம்பின்னா போடணும். சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதை தாண்டி போகிறார் அவர். பார்லிமெண்ட்டில் போய் என்ன ஒற்றையாளா அந்த சின்னத்தில் போய் என்ன பண்ணிட முடியும்னு இல்லை. இங்கே அழகாக சொன்னாங்க, ராம்விலாஸ் பாஸ்வானும் எவ்வளோ பெரிய தலைவர் அவர். இந்தியாவிலேயே அதிக ஓட்டு வாங்கி ஜெயித்தவர் அவர். இன்றைக்கி இல்லை அவர் ஸ்னோமோர். பல பேர் பல சித்தாந்தங்கள்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. இன்ற வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரே தலைவர் அவர். எல்லோருடைய நட்பாக இருப்பார் அவர். அவர் நட்புக்கு அன்புக்கு நான் சொல்கிறேன் ஒரு விஷயம், ஆட்சி மாறி இருக்குது, காட்சி மாறி இருக்குது. இன்றைக்கி அவருக்கு உயிராக போற்றுடைய தன் தாயாருக்கு பிறகு தான் அதிகம் நேசித்த தன் அக்கா மறைந்த பொழுது அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோவிடு பயங்கரமாக கொரோனாவில் எங்கேயும் வீட்டை விட்டு யாரும் மாடிப்படி கூட இறங்க முடியாது, இந்த மாதிரிலாம் வர முடியாது, பேசவே முடியாது. மயானத்துக்கெல்லாம் போயிட்டார் பட்டினப்பாக்கத்துக்கு. அங்கேருந்து ஆம்புலன்ஸ் கொடுத்து அவர் ஊருக்கு அனுப்பிச்சார் அவர். காரணம், இவர் மீது உள்ள அன்பு. எதிர்கட்சிக்காரனும் ஆளுங்கட்சிக்காரனும் மற்ற கட்சிக்காரனும் நேசிக்கிற ஒரே தலைவன். கூட்டணி எங்கே வேணால் வச்சுக்கலாம், மனிதன் நேசிக்கிறதுல என்ன இருக்குது? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொன்னார் அவர். அதனால் ஒரு கூட்டணியில் இருக்கும், ஒரு தலைவனோட பழகிறோம், ஒரு கட்சியில் சில சீட்டு வாங்குகிறோம், அதெல்லாம் வேற. ஆனால் இந்த இனத்திற்காக, இந்த மக்களுக்காக, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த மக்கள் மேலே வரணும். இவன் இன்னும் இங்கே ஊர்லேயே இருந்துடக்கூடாது. இறைவனுடைய படைப்பில் எல்லாரும் ஒன்று தான். அதை தான் ராமானுஜர் போதித்தார் அவர். அவர் போதித்ததெல்லாம் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாண்டிச்சேரியில் ராமானுஜரை பற்றி பேசினேன். அந்த கேசட்டை தேடிட்டு இருக்கேன், நான் கிடைக்கல. அப்போல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டல் யுகம் பாதுகாக்கிறதெல்லாம் காற்றோடு கலைந்து போச்சு அண்ணன் பேச்சு. நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அவரதை.
அந்த மாதிரி நான் ஃபயராக பேசினேன், என்னுடைய ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஸ்பீச் அப்படின்னார் அவர். அதனால் அவர் உங்களுக்கு இப்படி ஒரு தலைவன் கிடைத்திருப்பதை நீங்கள் பெருமைப்பட வேண்டும். உங்களை எந்த சூழ்நிலையும் இருக்காத ஒரு தலைவனாக இருக்கிறார் அவர். அவரை டீல் பண்ண முடியாது, அவர் ரொம்ப எழு. இப்போ ராஜகண்ணப்பன் என்னுடைய அருமை நண்பர், போக்குவரத்துறை அமைச்சர். அவர் போய் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு சேரில் உட்காந்து வைரல் ஆகிட்டாங்க. அவர் போனால் பிரச்சனை, வந்தால் பிரச்சனை, பிரச்சனையாக நடத்துக்கு அவர் போராடலன்னா அவர் போராடம் பிரச்சனையாகும். இது என்னென்ன ஒன்றும் புரியல. கையை கட்டுன்னு உட்காந்துப்பார். அவர் இப்போ கூட உட்காந்துருக்கார், கை தட்டுறார். அவர் தட்டுறார் தொண்டர் மாதிரி. எவன் ஒரு ஒரு ரசிக்கிறானோ அவன் தான் தொண்டன், அவன் தான் தலைவன். ஒரு தலைவன் ரசிக்கணும். அப்போ சொல்கிறார் அவர், அவர் இப்படி உட்காந்துருக்கார். ஒரு சின்ன சேரில் போய் உட்காந்துட்டு அவர் அவர் சேரில் உட்கார சொன்னார் ராஜகண்ணப்பன். பர்சனல் லீடர் அவர், எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. அதை ஒரு வைரலாக்கிட்டாங்க. அப்போ சொன்னார், என்னுடைய அவர் உட்கார சொன்னார், என்னுடைய பண்பாடு அது, என்னுடைய பழக்கம் அது. அவர் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார், ஒரு தலைவனாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை சொல்கிறேன். நான் அதுக்கப்புறம் இயக்குனர் பேசணும். நான் ரொம்ப நேரம் தனி கச்சேரி இங்கே வாசிக்க முடியாது, அது என்னுடைய நோக்கமும் இல்லை. ஒரே ஒரு சின்ன ரகசியம் மட்டும் சொல்கிறேன், என்னுடைய ஆறு பேர் நண்பரை பற்றி. அதிகாரத்தால் திருமாவை விலை பேச முடியாது, வாங்க முடியாது. அன்பால் திருமாவை கட்டி போட முடியும். நன்றி, வாழ்த்துக்கள்.